பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்குடா காட்டுக்கடாக்களின் நனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே சொல்லுங்க உத்தமம். சரி, இப்ப நமக்கு யாருக்கு செவி கொடுக்கிறது? யாருக்கு? விளக்கமா சொல்றேன், ஆவியானவர் சபைக்கு சொல்வதை. இப்ப சபைக்கு ஆவியானவர் தான் ஜபிக்க சொல்றாரு. அப்ப நம்ம யாருக்கு செவி கொடுக்கணும்? ஆவியானவருக்கு. ஆவியானவர் யாரை குறித்து நம்ம பேசுவாரு? ஆவியானவர் வந்து இந்த பழைய ஏற்பாடு கற்பனை, நீ சரியில்லை, உன் ஆண்டவர் தண்டிப்பார், இதெல்லாம் 1% கூட பேச மாட்டார். புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற விஷயத்தில் 7 சபைக்கு ஒரே ஒரு வார்த்தை வருது, திரும்ப 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 ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ ஆவியானவர் 2, 1 கரெக்ஷன், இன்னொன்று டைரக்ஷன். இதுதான் ஆவியானவர். ஆவியானவர் என்ன பண்ணுவார்? கரெக்ட் பண்ணுவார். இன்னொன்று என்ன பண்ணுவார்? டைரக்ட் பண்ணுவார். இதுதான் புதிய ஏற்பாட்டில் ஆவியானவருடைய ஊழியம். உங்கள் பிள்ளைங்களை கூட நீங்கள் ஆவியானவர் கொடுத்துருங்க. புருஷனோ மனைவியோ யாராக இருந்தாலும் நீங்கள் ஆவியானவர்கிட்ட கொடுத்துட்டா ஆவியானவர் தாங்க கரெக்ஷன். ஆவியானவருடைய வேலையை கரெக்ட் பண்ணு. கரெக்ஷன் என்ன? பரீட்சை எழுதுறீங்க, தாள் பேப்பரெல்லாம் எழுதி கொடுத்துட்றீங்க, 100 மார்க்கு. வாத்தியர் என்ன பண்ணுறாரு? கரெக்ட் பண்ணுற. நீ கரெக்ஷன் பண்ண முடியுமா? ஐயா, நீ பரீட்சை எழுதி நீ கனெக்ட் பண்ண முடியுமா? நீ உன்னை கரெக்ட் பண்ண முடியாது, நீ உன்னை சரிப்படுத்தி கொள்ள முடியாது. ஆவியானவரை விட்டுட்டா ஆவியானவர் என்னை சரிப்படுத்துவார், ஆவியானவங்களை சரிப்படுத்துவார். உன்னை நீயே கரெக்ட் பண்ணி கொள்ள முடியாது. உன் பிரயாசத்தினால், உன் சரீர பிரயாசத்தினால், இல்லை கொஞ்சம் உபவாசம் போட்டு கொஞ்சம் நான் சரி பண்ணிக்கிறேன்னா அது சரீர முயற்சி. பரீட்சை எழுதினா தாளை கொடுத்துரு. வாத்தியார் கரெக்ஷன் பண்ணுவாரு. நம்ம வாத்தியார் ஹோலி ஸ்பிரிட்டு, அவர் கரெக்ஷன் பண்றதுக்கு நான் உங்களை விட்டு கொடுத்துட்டேன். நான் கூட இன்னும் கூட கரெக்ஷன் எனக்கு தேவைங்க, இன்னும் உங்களுக்கு கரெக்ஷன் தேவைங்க. ஆனால் ஆவியானவர் கரெக்ட் பண்ணா சூப்பராக இருக்கும். சில வாத்தியார்லாம் ரொம்ப டேஞ்சர் வாத்தியார். தனக்கு தெரிஞ்ச பசங்க இருப்பாங்க, காசு கொடுத்துருவாங்க, 100க்கு 100 போட்டுருவாங்க. ஆவியானவர்லாம் அப்படி செய்ய மாட்டார். ஆவியானவர் ஜென்டிலாக கரெக்ஷன் பண்ணுவார். எப்படி கரெக்ட் பண்ணுவார்? ஜென்டிலாக கரெக்ட் பண்ணுவார். ஏமா, கரெக்ஷன் அண்ட் டைரக்ஷன். இப்படி நடப்பா, இப்படி நடப்பா. அவர் சத்தம் கேட்கும். வலதுபுறம் சாயும் போதும், இடதுபுறம் சாயும் போதும், கத்தருடைய வழி இதுவே, இதில் நடப்பா அப்படின்னு அவர் சத்தம் கேட்கும். அதான் டைரக்ஷன்.